ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரியில் வந்து பார்ட் 8 வீடியோ இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாகவே வந்து ஒரு 10 பேஜ் தான் கண்டுட்ருக்கோம். இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டை கிறிஸ்பாக கொடுத்துருப்பாங்க. கீழே PDF லிங்க்கை வந்து நான் ஆட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதில் வந்து மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் என்னென்ன கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறது மட்டும் ஜஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்துட்டு காந்தி இயக்கத்தை பற்றி கேட்கலாம். அதே மாதிரி காந்தி வந்துட்டு ஆரம்ப காலத்தில் மகாத்மா காந்தி என்னென்ன போராட்டங்கள் சத்தியாகிரகங்கள் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த பேரா வந்துட்டு பார்த்து வச்சுக்கோங்க, ஆரம்ப காலகட்டத்தில் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதோட எக்ஸ்டென்சிவாக வந்துட்டு புதுப்புக்கில் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 3 சத்தியாகிரகம், கேதா, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அகமதாபாத்து மில் ஒர்க்கரோட சம்மந்தமாக ஒரு ஸ்ட்ரைக் நடந்திருக்கும், அதுக்கப்புறமா வந்து சம்பாரன் சத்தியாகிரகம். ஸோ இந்த 3 சத்தியாகிரகமும் லைனாக கொடுத்துருப்பாங்க. இதை வந்து எக்ஸ்க்ளூசிவாக எக்ஸ்டென்சிவாக வந்துட்டு புது புக்கில் இருக்கும், சமச்சீர் புக்கில். அது நான் வந்து ஃபைனலாக நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். பட் இதை வந்து ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா இதை வச்சே தனியாக வந்து ஒரு க்வெஸ்சன் ஃப்ரே பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை, ரவுலட் சட்டம். ஸோ இந்த ரெண்டே பார்த்துக்கோங்க. இது க்வெஸ்சனாக ரிஃப்ளெக்ட் ஆகிற சான்ஸ் கம்மி, பட் ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஸ்கோப் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு அதை நான் சொல்லிடுறேன். ஒத்துழையாமை இயக்கம் ஹைலி இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஒத்துழையாமை இயக்கம் காரணம் என்ன, எதனால் ஏற்பட்டுச்சு, அதோடய செயல் திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதேமாதிரி அதோடய முக்கியத்துவம் என்ன. ஸோ இது எல்லா ஆஸ்பெக்ட்டும் சேர்ந்து இது பண்ணலாம். செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கம். அதில் கீழே தான் உப்பு சத்தியாகிரகம்லாம் வரும். ஸோ அது தண்டி யாத்திரை, உப்பு சத்தியாகிரகம் எல்லாமே வந்துடும். ஸோ அது செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா கடைசி காலகட்டத்தில் வந்துட்டு தேசிய இயக்கம் எப்படி செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிங்கன்னா லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகம், அடுத்து பார்த்திங்கன்னா கிரிப்ஸோட பரிந்துரை, வெள்ளையனே வெளியேற இயக்கம், இந்திய தேசிய இராணுவம், இதெல்லாம் சேர்ந்து கேபினட் தூதுக்குழு, இதெல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வெள்ளை எண்ணெய் வெளியேறி இருக்கும் தனியாக கூட கேட்கலாம். ஸோ இந்த 3 வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சனு. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் இல்லாமல் மிச்சம் இருக்கிறது வந்து ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்திய விடுதலை சட்டம் 1947. ஸோ அதுக்கப்புறமா வந்து மவுண்ட் பேட்டன் திட்டம், கேபினெட் தூதுக்குழு, இதை வந்து தனி க்வெஸ்சனாக கேட்கலாம், கேபினெட் மிஷன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதை கொஞ்சம் ஹைலைட்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வட்டமேசை மாநாடு, நேரு அறிக்கை, சைமன் குழு, சைமன் குழு நேரு அறிக்கையும் கேட்கலாம் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து சப்டிவிஷன் க்வெஸ்சனாக கேட்டாங்கன்னா இதெல்லாம் கேட்கலாம். சுயராஜ் கட்சியும் பார்த்துக்கோங்க. ஸோ ஒத்துழையாமை இயக்கம், அடுத்து வந்துட்டு சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம், அது கடைசி காலகட்டத்தில் என்னென்ன இயக்கங்கள்லாம் நடந்ததுங்கிற அந்த க்வெஸ்சன். ஸோ இந்த 4 க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 5th பார்த்திங்கன்னா கேபினெட் மிஷன். ஸோ இந்த 5 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுக்கு அடுத்து மிச்சது ஃபுல்லாகவுமே ஓரளவு என்ன அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. காந்தியோட தொடக்க கால போராட்டங்கள் பார்த்திங்கன்னா அது நான் தனியாகவே நான் கொடுக்குறேன், இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்டேட் பண்ணுறதுக்கு சமச்சீர் புக்கில் இருந்தும் தனியாக கொடுக்குறேன், அது வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா இந்திய நேஷ்னல் மூமெண்ட்டு, மொத்தம் வந்து 5 க்வெஸ்சன் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டு. ஃபஸ்ட்டு என்ன க்வெஸ்சன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு. ஸோ இதை பற்றி தனியாக க்வெஸ்சன் கேட்கலாம். அதுக்கடுத்து சிவில் டிசபிடியன்ட் மூமெண்ட்டு, சால்ட் சத்தியாகிரகா, இது செகண்ட் இம்பார்ட்டன்ட். தேர்டு பார்த்திங்கன்னா குவிட் இந்தியா மூமெண்ட்டு. ஃபோர்த் வந்து லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக கொடுத்துருப்பாங்க, ஒரு 5-6 ரன்னாக சேர்ந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். 5th வந்து கேபினெட் மிஷன் பிளான். ஸோ இந்த 5 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. காந்தியோட இயர்லி சத்தியாகிரகாஸ் வந்துட்டு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து சமச்சீர் புக்கில் கொஞ்சம் நீட்டாக எக்ஸ்டென்சிவாக கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதை நான் சமச்சீர் புக்கில் உள்ளதை அடிஷன் பண்ணி கொடுக்குறேன், அப்போ நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. இப்போது நோட்ஸ் எடுக்கணும்னா அதை எடுத்துக்கோங்க. ஸோ ரவுலத் ஆக்ட்டு, ஜாலியன் வாலாபாக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. க்வெஸ்சன் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மி தான், பட் ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிலாஃபத் மூமெண்ட்டும் அதே மாதிரி தான்.
நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஹைலி இம்பார்ட்டண்ட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்வராஜ் பாட்டியும் சைமன் கமிஷனும் ஜஸ்ட்டு வந்து என்னங்கிற மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நேரு ரிப்போர்ட்டும் அதே மாதிரி தான். அடுத்து சிவில் டிசபிலியன்ஸ் மூமெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸும் பூனா பேக்ட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. பூனா பேக்ட்டும் வந்துட்டு கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. அடுத்து செகண்ட் வேர்ல்டு வார் அண்டு நேஷ்னல் மூமெண்ட். ஸோ இதை தான் வந்து லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து லைனாக ஒரு அஞ்சாறுனா கொடுக்குற மாதிரி இருக்கும். இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் ஒன்று, கிரிப்ஸ் மிஷன் ரெண்டு, குவிட் இந்தியா மூமெண்ட் மூணு, இந்தியன் நேஷ்னல் நாலு, கேபினெட் மிஷன் அஞ்சு. ஸோ இந்த ஒரு அஞ்சாறுனா தான் நீங்கள் லைனாக ஹெட்டிங் அதோட பாயிண்ட்ஸ் ஹெட்டிங் அதோட பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ தனியாகவும் வந்துட்டு கேபினெட் மிஷன் கேட்கலாம், இல்லைனா குவிட் இந்தியா மூமெண்ட் கேட்கலாம். இந்த ரெண்டு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு, குவிட் இந்தியா மூமெண்ட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு கேபினெட் மிஷன். ஸோ அதுக்கடுத்து இந்திய இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்டு, ராட்க்ளிஃப் பவுண்ட்ரி கமிஷன், இதெல்லாம் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பார்ட்டிஷன் சம்மந்தமாக இருக்குது, தனியான ஒரு லெசன் இருக்குது சமச்சீர் புக்கில், அதை நான் தனியாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, இந்த வீடியோவில் இவ்வளோ தான். இதை மட்டும் முக்கியமாக பார்த்துக்கோங்க, இந்த பர்டிகுலர் லெசன்லேருந்து நீங்கள் 1 or 2 கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹைலி இம்பார்ட்டண்ட் ஏரியா, நோட் பண்ணிக்கோங்க. வெறும் 10 பேஜ் தான் இருக்குது. கிறிஸ்பாக என்னங்கிறத மட்டும் கீ பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.